அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை எப்படி வந்து பிசியிலையோ அல்லது லேப்டாப்லேயோ அதை வெப் கேமராவாக எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுடைய பிசியிலையோ அல்லது லேப்டாப்லையோ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, div47apps.com இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த டவுன்லோட் விண்டோஸ் கிளைண்ட் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது லினக்ஸாக இருந்ததுன்னா லினக்ஸ் கிளைண்ட்டு, விண்டோஸாக இருக்கிறதுனால இதில் விண்டோஸ் கிளைண்ட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு இமேஜ் டிரைவர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த இன்ஸ்டாலேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணதுக்கப்புறகு நமக்கு என்ன ஆப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ராய்ட்காம் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷனை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதில் முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்பும் சரி நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனும் சரி ரெண்டுமே ஒரே வயர்லெஸ் ரூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கணும். தட் மீன்ஸ் ஒரு ப்ராட்பேண்ட் மோடம் வச்சுருக்கீங்க, வயர்லெஸ் மோடம்னா ஒரே மோடத்தில் கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன். அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சிஸ்டத்தில் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம், ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் ட்ராய்ட் கேம் வயர்லெஸ் வெப்கேம் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம். ட்ராய்ட் கேம் அப்படிங்கிறத வெப்கேம் ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த ஆப் ஓப்பன் ஆகும். அதை நம்ம வழக்கம் போல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ராய்ட் கேம் அப்படிங்கிற இந்த லோகோவோட ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதை இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ரெண்டும் ஒரே ரூட்டரில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகி ஒரு ட்ராய்ட் கேம் போர்ட்டும் அதுக்கு சேர்த்து அசைன் ஆகிருக்கும். இப்போ நமக்கு என்ன ஐபி அட்ரஸ் அதுக்கு அசைன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 192.168.225.218 அப்படிங்கிற ஐபி அட்ரஸும், ட்ராய்ட் கேம் வந்து போர்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4747 அப்படிங்கிற போர்ட்டு இதில் இன்ஸ்டால் ஆகிருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம கனெக்ட் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறோம். இப்போ நமக்கு அந்த வெப்கேம்லேருந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வீடியோ மட்டும் வேணும்னா வீடியோ டிக் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஆடியோவும் சேர்த்து வேணும் அப்படின்னா நம்ம ஆடியோ டிக் பண்ணணும். நான் இப்போ வீடியோ மட்டும் டிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன். என்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற கேமரா வந்து இப்போ வெப்கேமா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஆப்பில் கூட, வேறு அப்ளிகேஷன்ஸ் கூட லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வீடியோ ஷோஸை நீங்கள் அங்கே ஸ்கைப் இந்த மாதிரி சேட்டிங்குள்ள இதாக இருக்கலாம், அல்லது வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், அதில் இதை ஒரு கேமராவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வைஃபைல கனெக்ட் ஆகிறதுனால ஒரு ஜஸ்ட் ஒரு கேமராவை நீங்கள் போர்ட்டபுளாக நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதனுடைய ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் ரெக்கார்டுகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். இதுதான் இதில் இருக்கிற ஃப்யூச்சர். இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா, மொபைலும் சரி லேப்டாப்போ அல்லது பிசியோ சரி ரெண்டுமே ஒரே வைஃபை ரூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கணுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன். மற்றபடிக்கு இதில் வேறு எதுவுமே கிடையாது. இதில் இருந்துகிட்டே நம்ம ஜூம் பண்ணுறது, ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறது, இது எல்லாமே இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாமே பண்ணிக்க முடியும். அடிஷ்னலாக யூஎஸ்பி மூலமாக கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ரூட்டர்லனா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.